மக்கள் வணக்கம். இது வளாகம். நிகழ்ச்சியில் இன்று பொருட்சந்தை தொடர்பான ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் கிரீன் இண்டியா கமோடிட்டிஸை சேர்ந்த திரு மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்முடைய பொருட்சந்தை இதனுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா பொருட்சந்தை அப்படின்னு பார்க்கும்போது கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு கவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வரா இருக்கு. டெய்லியுமே வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா புது புது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது நம்மளுடைய கோல்ட் அண்ட் சில்வரும். மற்றபடி குரூட் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று இன்வென்ட்ரிஸுமே கொஞ்சம் நெகட்டிவா வந்ததுனால குரூட் ஆயில் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. பட் இப்போ மார்க்கெட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் நேத்திய க்ளோஸை விட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15-20 பாயிண்ட் கீழே தான் இருக்கு. சோ மத்தபடி பேஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்டோடைய டிமாண்ட் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பேஸ் மெட்டல்ஸோட பிரைசஸ் கொஞ்சம் மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அதுவுமே மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா நம்மளுடைய ஃபெட் ரேட், இந்த மாதிரி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண அந்த ஃபெட் ரேட்ஸ் இதெல்லாமே பிளஸ் இங்க கண்டினியூஸா பையிங் மோட் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா தங்கத்தில் மேற்கொண்ட இருக்கிற அந்த வரியும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல அந்த பட்ஜெட்ல. சோ இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டிஸை ஜாஸ்தி பண்றதுனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கோல்டு வந்து புது புது ஹையை நோக்கி போயிட்டே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் நார்மலா நம்ம எப்பயுமே சொல்றதுதான், ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்றதுதான், இந்த காலகட்டம் கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வர்ஸ்ல இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நிறைய பிளே பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 260 பாயிண்ட் கேப் அப்ளே ஓபன் ஆயிருக்கு. பிளஸ் கோல்டு ஒன்றும் பெருசா இல்ல, 20 பாயிண்ட்ஸ் தான் அப்புறம் இருக்கு. கோல்டுடைய சார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு இப்ப டிவியில காட்டுறேன், கோல்டுடைய சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். சோ அதை நீங்க பாருங்க. இப்போ நீங்க டிவியில நான் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா கோல்டுடைய டாலர் சார்ட். சோ இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஆறு நாள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு நாள் முன்னாடியோடைய அதே மார்க்கெட் தான், அங்க போன அதே மார்க்கெட் தான், அதே இடத்துல போயிட்டு மறுபடியுமே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே நிற்குது. ஸோ இதை ஓவரால் பார்க்கும்போது இது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் ஆன மாதிரி தெரியுது நம்மளுடைய மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தால மேபி எப்படி சொல்லலாம்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் ஸ்லைட் இருக்கலாமே தவிர, பட் ஓவராலா மார்க்கெட் வந்து கோல்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு கோல்ட்லயும், ஆப்வியஸ்லி சில்வர் அதே மாதிரி தான். ஸோ ஓவரால் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு ரொம்ப நல்லாவே இருக்கு. எதர் நீங்க வீட்டில் கூட வாங்கி வைக்கலாம் கிராம்ல கூட. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நல்லா தான் இருக்கு, ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நல்லா தான் இருக்கு. சரி, இப்போ கச்சா எண்ணெய் இதனுடைய போக்கு எப்படி இருக்கு? கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அதையுமே உங்களுக்கு நான் டிவியில காட்டுறேன். ஸோ இப்போ நாம காட்டுறேன், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து கச்சா எண்ணெயுடைய இப்பையுடைய நிலவரம். ஸோ இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் 3908 போயிட்டு இருக்கு. ஸோ அதோட சார்ட் பாத்தீங்கன்னாலும் இதுதான். ஸோ நேத்தி விட கேப் டவுன்ல தான் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா நீங்க இந்த சார்ட்ல பார்க்கும்போதே தெரியும் 1, 2, 3, 4, 5, 6 நாளுடைய மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் இருக்கு. ஸோ 6 days உடைய மார்க்கெட் லோல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நம்ம மினிமைஸ் பண்ணி பார்க்கும்போது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்ப மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதும் இந்த இடமும். ஸோ சப்போர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு, இல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பை எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க ரிஸ்க் எடுத்து பை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன வேல்யூவா இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் நேத்தியுடைய லோ, அந்த இடம் மார்க்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3890 அந்த ரேஞ்ச் வரும்போது பை பண்றதுக்கு ரெடி ஆகலாம். பட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3850 இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நீங்க குரூட் ஆயில பை எடுக்கிறதுக்கு உண்டான லெவல்ஸ் இருக்கு. பட் அது வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் வேணா அதை எடுக்கலாம். பட் ஓவராலா பார்க்கும்போது குரூட் ஆயில் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்ப கிரீன் இண்டியா கமாடிட்டிஸ்ல நீங்க MT4 சார்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்கீங்க, இது எந்த அளவுக்கு ஒரு ட்ரேடருக்கு சுலபமாக்கிருக்காங்க? கண்டிப்பா இப்போ நீங்க இப்போ நான் உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விகள் என்னன்னா ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதை கூடவே நான் வந்து நம்பர்ஸ் பார்த்து சொல்லல, நான் என்னுடைய சார்ட் பார்த்து தான் சொன்னேன். ஸோ நான் MT4 தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. MT4 கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றதுனால கிரீன் இண்டியா ஆரம்பத்துல இருந்தே நாங்க வந்து உங்களுக்கு MT4 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய சார்ட்ஸ் இருக்கு. ஸோ சார்ட்ல பல விதம் இருக்கு, அதை பத்திலாம் நீங்க எந்த சார்ட் பாக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை. பட் சார்ட் பாக்குறது ரொம்ப நல்லது. இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா
பின்னாடி நடந்த சில எல்லா விஷயங்களையுமே நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு பிக்சரைஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு ஈஸியா ஒரு எப்படி நம்ம படிக்கும் போது கூட கேட்டிருக்கோம், படம் வரைந்து பாகங்கள் குறி அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ மேப் கூட பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஜியோகிராபியில பாத்தீங்க அப்படின்னா மேப் தான் சில பேருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறத விட. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு போய் ஈஸியா பதியும். படிக்கிறது வார்த்தையா கேட்பீங்க பாப்பீங்க வார்த்தையா அது இரிட்டேட் ஆகும், பட் இதுவே ஒரு இமேஜா பார்க்கும் போது ஈஸியா நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அந்த இமேஜ் எங்க இருக்கும் அப்படின்னா சார்ட்ல மட்டும்தான் தெரியும். பட் நீங்க மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும்னா வெறும் நம்பர் தான் தெரியும், 10, 11, 12 மறுபடியும் 10, இதுல ஒண்ணுமே நம்மளுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்க போறது கிடையாது. பட் கிராஃப் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எப்பயுமே வந்து கிரீன் இண்டியா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் கீப் ஆன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த சார்ட்ஸ்ல முன்கூட்டியே நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுக்காக இப்ப நாங்க என்ன கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதை நாங்க உள்ள கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் மூலமா நீங்க இந்த மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது 10 மணிக்கு கூடிய ஒரு சிக்னல் வந்து நம்ம 11 மணி கிடைக்க வேண்டிய சிக்னல் ஒரு 9:30 கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். என்ன அதுல தெரியும் அப்படின்னா மார்க்கெட்ல எவ்வளவு லாட்ஸ் ஓபன்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி க்ரூட் ஆயில் எவ்வளவு லாட்ஸ் ஓபன்ல இருக்கு, கோல்ட் எவ்வளவு லாட்ஸ் ஓபன்ல இருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இது சம்பந்தமா நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து வரும் வாரத்தில் அதாவது வர சனிக்கிழமை மாலையில வந்து பாண்டிச்சேரியில நடக்குது. அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலையில தூத்துக்குடியிலையும் அண்ட் காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து மதுரையிலையும் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இலவசம் தான், பிளஸ் இதுக்கு உங்களுடைய லைக் புக்கிங் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய வெப்சைட் போகலாம், www.gcbroking.in போயிட்டு கிளாஸ் ரெக்வஸ்ட் இருக்கும் அதுலயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க 0413-4200-100 நம்பர் கால் பண்ணி நீங்க உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இப்ப பயிற்சி வகுப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதாவது இப்போ கிரீன் இண்டியா காமோடிட்டிஸ்ல புதுசா வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுல இருந்து நம்ம பணம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுக்கான தனிப்பட்ட வகுப்புகள் அப்படிங்கறது ஏதாவது இருக்கும்? கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தாவே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். பட் நம்ம எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸும் சரி நம்ம எதிர்பார்க்கிற ரிட்டர்ன் அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பயிற்சி வகுப்புகள் அதை நோக்கி தான் இருக்கும் எப்பயுமே. அதையும் தாண்டி உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நாங்க கொடுக்கற பதில்கள் அது நீங்க எதிர்பார்த்த கேள்விகளோட கம்மியா இருக்கு மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளுடைய அலுவலகத்துக்கு எப்ப வேணாலும் வரலாம். நம்மளுடைய எங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கிட்டு நீங்க பாண்டிச்சேரி விசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா சில நேரத்துல சில விஷயங்கள் தான் நம்மளால சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல நம்மளால கொடுத்துட முடியாது. அப்போ உங்களுக்கு தேவையான சில கேள்விகளை நீங்களே எழுதி வச்சுக்கிட்டு எங்களை தனியா வந்து மீட் பண்ணா மட்டுமே தான் அதுக்குண்டான தெளிவுகளும் பிளஸ் நீங்க எதிர்பார்த்த பதிலும் கிடைக்கும். சோ அந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு படுது. சரிங்க, இப்போ பிகினரா இருக்கட்டும் அல்லது இந்த மார்க்கெட்ல கொஞ்ச நாளா இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த தொழில்நுட்ப பகுப்பாய்வு இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா, அல்லது நீங்க கொடுக்கற சார்ட்ஸ் லெவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பீங்களா? சரி, இப்போ பிகினரா இருக்கட்டும் சரி இல்ல வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கட்டும் சரி, சோ ஒருத்தர் எப்போ ப்ரொஃபஷனலா ஆவார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிகினரா இருந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஷனல் ஆக முடியும். சோ பிகினருக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்னா என்ன, என்ன நடக்குது மார்க்கெட்ல, என்னென்ன இருக்கு, சோ பார்ட்டிசிபேஷன்ஸ் யாரு, மார்க்கெட் எந்தெந்த காரணிகள் வந்து மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணும், எந்தெந்த காரணிகள் மார்க்கெட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா எந்த நியூஸ் அது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கணும். பிளஸ் நீங்க கேட்கற ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸா இருக்காங்க இல்ல நான் வந்து ஒரு 5 வருஷமா மார்க்கெட்ல இருக்கேன் என்னால இன்னும் கணிக்க முடியல அப்படின்னா அவங்களும் சரி இவங்களும் சரி எல்லாருமே சார்ட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சார்ட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம பண்ண தப்புகள் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெறும் நம்பர்ஸை பார்க்கும்போது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ சார்ட் ரொம்ப முக்கியம், நீங்க அதை பார்க்கறது தான். பட் MT4 தான் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல, எங்க நிறுவனத்தை சேர்ந்த எல்லாரும் சொல்றது என்னன்னா MT4 பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் சார்ட் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னதுதான், நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இருந்தாதான் நம்மளால ஈஸியா நம்மளுடைய தப்ப உணர முடியும். நம்ம பல நிகழ்ச்சிகளை நம்ம சொல்றதுதான்
உங்களுடைய தப்ப நீங்களே சுட்டி பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். இல்லனா நீங்க எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் 100% லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அதுக்கு தேவையான முதலீடு நீங்க போட்டீங்க, பட் அந்த முதலீடு திருப்பி அந்த முதலீடு லாபமா கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான நாலேஜ் நம்மளுக்கு இல்ல. சோ நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் இல்லாம நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலியமா எவ்வளவு நாள் தான் ட்ரேட் பண்ண முடியும், கால்ஸ் ரைட் ஓகே, பிளஸ் இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு சில சில டெக்னிக் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த டெக்னிக்ல இருந்து நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அங்கே இருந்துடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சப்போர்ட் எப்பயுமே நெடுங்காலம் வரப்போறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அந்த சப்போர்ட் நின்றுடும். அது எதுக்காக நம்ம அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து தப்ப நம்ம திருத்திக்கிட்டு அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பிளஸ் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம எடுத்துட்டு போகணுமே தவிர அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம நம்ம எல்கேஜி யூகேஜில இருந்து எடுத்துட்டு வந்த 1, 2, 3 அந்த 1, 2 பிளஸ் ABCD இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் 1, 2 எழுத்த நம்மளே ஆட் பண்ணி ஒரு பெரிய வாக்கியம் கொடுத்தாலுமே அதை படிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். சோ இது எதுக்காக அப்போ யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். எல்கேஜில ஒன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, யூகேஜில ஒன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குரிய காலமும் தேவை. டைரக்டா இன்ஜினியரிங் படிக்கவே முடியாது. நீங்க எல்கேஜில இருந்து இன்ஃபேக்ட் போனோம்னா மாண்டசேரியில இருந்து வரணும். மாண்டசேரியில இருந்து 12th முடிச்சாதான் இன்ஜினியரிங் போக முடியும். டைரக்டா எல்லாருமே போகணும்னு நினைக்கிறீங்க, பணத்தை வச்சுட்டு வேற யாராவது கூட்டு போயினா டைரக்டா நீங்க இன்ஜினியரிங் போகலாம், காசு கொடுத்து டிகிரி வாங்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. யாராவது கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு பதில் தெரியாது. இந்த இடத்துல அங்க கேள்விகள் தான் இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய ஃபியூச்சரே இருக்கு, தட் இஸ் உங்களுடைய மணி இருக்கு. அந்த பணத்தை நீங்க காப்பாத்தணும்னா உங்களுக்கு எஜுகேஷன் இல்லைனா உங்களால காப்பாத்த முடியாது. தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல? என்னோட நேம் பாலா மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். சரி, உங்க கேள்வி தொடர்ந்து ஐயாவிடம் கேக்குறேன். வணக்கம் சொல்லுங்க சார். இல்ல சார், இப்போ பாத்தீங்கன்னா நிக்கல் மட்டும் மெட்டல்ஸ்ல வந்து ரொம்ப மேல போயிட்டு இருக்கு. ஓகே, இல்ல அதுதான் இப்ப அது ஒண்ணும் மேல போகுமா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 970 வச்சுட்டு மேல போயிடுச்சு. ஓகே, அதுதான் இப்போ ஃபியூச்சர்ல இப்போ நிக்கலோட இது என்ன கேக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு நம்ம நிக்கல் பத்தி கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு சார்ட் காட்டுறேன், நீங்க பாருங்க நிக்கலுடைய சார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ அது மூலியமா சோ நிக்கல் ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு இப்போ நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல ஸ்பாட் பிரைசஸ் வந்து எல்லாமே டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. சோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிக்கல் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தான் போயிட்டு இருக்கு. சோ கேப்லயே அப்பா இருக்கு. சோ மார்க்கெட் நேத்தியுடைய க்ளோஸ் லெவல் பாத்தீங்கன்னா 986 அரௌண்ட் 987 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இப்ப 1022 விச் மீன்ஸ் ஒரு புதிய, அதாவது ஏற்கனவே இந்த மார்க்கெட் இந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கு, பட் சமீப காலமா நீங்க பாக்கலன்றதுனாலதான் உங்களுக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். சோ நிக்கலுமே கொஞ்சம் அதிகமான உச்சத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட்ல அதனுடைய பிரைசஸ் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் பேஸ்மெண்டலுடைய பிரைசஸ் மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. தொடர்ந்து இன்னொரு நேர்மை இணைப்பிருக்காங்க. மக்கள் வணக்கம். திருச்சி ரமேஷ். சரிங்க, உங்க கேள்வியை தொடர்ந்து ஐயாவிடம் கேட்கலாம். தங்கம் வெள்ளி நிலவரம் சொல்லுங்க. எஸ் தங்கம் வெள்ளி நிலவரம் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்ன, பட் இருந்தாலும் இப்பயும் சொல்றேன் நானு. சோ ரெண்டுமே நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சோ தங்கத்தை கம்பேர் பண்ணும் போது இப்ப கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட் ஓபன்ல பாத்தீங்கனாலுமே உங்களுக்கே தெரியும். சோ அதை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 35,058 போயிட்டு இருக்கு கோல்டு. சோ 37 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. சோ சில்வர் பொறுத்த வரைக்கும் 40,462 284 பாயிண்ட் அதிகமா இருக்கு. சோ கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. வேற நம்ம சார்ட்ல பாக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம காட்டுறேன். சோ சார்ட்டை பார்த்தாலும் நம்மளுக்கு நல்லாவே தோணுது அதே தான். சோ சில்வர் அப்படின்றதையும் ஒரு சமீப காலமா ஆல்மோஸ்ட் ஒரு ஆகஸ்ட்ல இருந்து ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சோ அதுவுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்றது ரெண்டு கவுண்டர்லயுமே இன்ட்ராடே ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இப்ப தங்கம் அப்படின்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சமீபமாக தான் இந்த ஏற்றம் அப்படிங்கறத நம்ம நிஜமாவே பார்க்க முடியுது. இப்ப ஏற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது தொடர்ந்து நிறைய பேர் பைக் மட்டுமே போகும்பொழுது அது சீக்கிரமே உடனே ஆப்போசிட் சைட்ல வராது அப்படிங்கறது என்ன நிச்சயம்? எப்படி ஒரு ட்ரேடர் இதை பாக்கலாம்? இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, நம்ம எப்பயுமே ரெண்டு விஷயத்த பாக்கணும். என்ன அப்படின்னா நீங்க முத உங்களுக்குள்ளேயே நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நீங்க ட்ரேடரா
இல்ல வந்து ஒரு இன்வெஸ்டரா அப்படின்றத பாக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு பாக்கும்போது தங்கத்துல நீங்க முதலீடு செய்றீங்க, எனக்கு வந்து நான் தங்கத்தை முதலீடு செய்யணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்டுல நீங்க பாரா வாங்கி வச்சுக்கலாம், இல்ல நான் ஃபியூச்சர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்க இங்க வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வச்சுட்டு ஒரு லாட் தான் நீங்க ட்ரேட் பண்ணணுமே தவிர நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு உள்ள வந்துட்டு இங்க எல்லாமே மார்ஜின்ல தான் ட்ரேடிங் நடக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்க அந்த 5 லட்சத்துக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா 3 கிலோ தங்கத்தை வாங்கலாம். பட் வெளியில இருந்தீங்கன்னா உங்களால 5 லட்சத்துக்கு அவ்வளவு 1 கிலோ தங்க கூட நெருங்கவே முடியாது. 3000 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும் போது திட்டத்தட்ட என்ன ஒரு 1000 கிராம் வந்து 30 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 5 லாக்ஸ் திட்டத்தட்ட வந்து எவ்வளவு வாங்குவீங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 150 ல இருந்து 200 கிராம் தான் உங்களால வாங்க முடியும். பட் இங்க வேற இங்க பண்ணும்போது நீங்க கிட்டத்தட்ட 3 கிலோ வாங்குவீங்க, தட் இஸ் 3000 கிராம் வாங்குவீங்க. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சமா கீழே இறங்கினாலுமே என்ன ஆகும்னா நீங்க நஷ்டத்தை சந்திப்பீங்க. நீங்க கேட்ட கேள்வி அப்படின்ற வரும்போது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போது எனக்கு நஷ்டம் வராதா அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிடுமே நீங்க எல்லாருமே பைல இருந்தா ஆப்வியஸ்லி சிம்பிளான விஷயம், நம்மளால ஈஸியா முன்னாடி ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரீத் அவுட்காக நம்ம உட்காந்துதான் ஆகணும். அதே போலதான் எல்லா நேரமும் எல்லா பொருளோட விலை உச்சத்துக்கு போகவே போகாது. ஒரு கட்ட நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா வாங்கினவங்க எல்லாருமே ப்ராஃபிட் போதுன்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய சமயம், அந்த சமயம் நீங்க உங்களுடைய காசை விட அதிகமான பொசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் ஹெவியா இருக்கும். இதுவே 5 லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு 20 கிராம் தங்கத்தை மட்டும் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. காரணம் என்னன்னா ஓகே நம்மளுடைய பணம் எங்கேயோ இருக்கு, நம்ம வாங்கின பொருள் கம்மியா தான் இருக்கு, சோ ஓகே கொஞ்சம் ஸ்லைட் இருக்கதான் செய்யும், கொஞ்சம் இறங்கிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த வெயிட்டிங் அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சோ இது மார்க்கெட், ஏற்றமும் இறக்கமும் சேர்ந்ததுதான் சந்தை. ஈவன் நம்ம லைஃபுமே அப்படிதான், ஒரே நேரத்துல அட்ட ஸ்ட்ரெச்ல நம்மளால முன்னேற முடியாது. சோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 100% இருக்கு இந்த மார்க்கெட்லயும். அந்த டவுன்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணும்ன்றது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்குமே தவிர வேற யாராலையுமே உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல? சரி, உங்க கேள்வியை தொடர்ந்து ஐயாவிடம் கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் காப்பர் இது வந்து நிலவரம் போயிட்டு இருக்கு, தாராளமா பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 450, ரெண்டாவது டார்கெட் 51.20, மூணாவது டார்கெட் 52.10. இன்கேஸ் மார்க்கெட் 444.95 போயிடுச்சுன்னா நீங்க ஷார்ட் போலாம். 43.15 ஃபர்ஸ்ட் டார்கெட், 42.25 செகண்ட் டார்கெட், 41.40 வந்து தேர்ட் டார்கெட். ஸோ இப்ப பொறுத்த வரைக்கும் காப்பர் என்ன போயிட்டு இருக்குன்னா 446.40 இருக்கு, 46.40. ஸோ ரெண்டுத்துக்குமே திட்டத்தட்ட மிட் ரேஞ்சில் இருக்கு, அதாவது நேத்திய மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேயே தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்பயே நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பைக்கும் செல்லுக்கும் நியர்பை தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துக்கு போதோ நீங்க அந்த இடத்துக்கு நீங்க பையோ செல்லோ நீங்க போகலாம். இது இந்த லெவல்ஸ் உங்களால குறிச்சிக்க முடியலன்னா டைரக்டா என்னோட வெப்சைட் போங்க, www.gcbroking.in. அதுல போங்க, லெவல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே நீங்க பழைய யூசரா இருந்துச்சுன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு எல்லா லெவல்ஸையும் பாத்துக்கலாம். இல்ல நீங்க நியூ யூசர் அப்படின்னா பாத்துட்டு இருக்க நேர்கள் வந்து எனக்கு உங்களுடைய லெவல்ஸ் கால்ஸ் எல்லாம் வேணும் ஆனா நான் புதுசு உங்ககிட்ட கிளைண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் என்னுடைய வெப்சைட் போங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, ஜஸ்ட் எங்க வெப்சைட்டுக்காக எதனா ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா அளவுகளையும் பார்க்கலாம், சாட்டையும் ஃப்ரீயா பாக்கலாம், பிளஸ் என்னுடைய லெவல்ஸையும் என்னுடைய வியூஸையும் நீங்க பாக்கலாம். தேங்க்யூ. இப்ப வந்து நிறைய நாள் சந்தையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்க செய்யற தவறு என்ன அப்படிங்கறது தெரியும், ஆனா அது அவங்களால கரெக்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கறது நீங்க ஏதாவது தருவீங்களா? சி, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். சோ இந்த இடத்துல நிறைய நாள் சந்தையில நீங்க இருந்தாலுமே சரி, உங்களால உங்க மாத்திக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த செகண்டே நீங்க தோத்துட்டீங்க, மார்க்கெட் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களால திருத்தவே உங்களால
உங்களால மார்க்கெட் கூட தான் போக முடியும், மார்க்கெட் உங்க பக்கம் திருப்பிட்டு வர முடியாது. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, நான் நிறைய கிளாசஸ் போயிட்டேன் எல்லாம் போயிட்டேன் அப்படின்னா, என்னுடைய கைண்ட் அட்வைஸ், அதாவது பர்சனலா நான் சொல்றதும் பிளஸ் கிரீன் இண்டியா சொல்றதும், இருக்கிற அமௌண்ட் பே அவுட் போட்டுட்டு நிம்மதியா அடுத்த வேலையை பாருங்க. மார்க்கெட் கூட காம்படிட் பண்ணீங்கன்னா சொத்த முழுசையும் விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால ட்ரேட் பண்ணாதீங்க, விட்டுட்டு உங்களுக்கு தோணும் ஓகே இப்ப நான் கண்ட்ரோல் ஆயிட்டேன் நான் இன்னைக்கு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்க. எப்பயுமே ஒரு கேப் எடுத்துக்கோங்க. ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், அமைதியா இருந்துட்டோம்னா அதுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதே போலதான் லாஸ் அதிகமா ஆயிட்டே இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க. உங்க நண்பர்கள் ட்ரேடிங்கை பத்தி பேசுறாங்கன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு நிதானமா யோசிங்க. நிதானமா யோசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நீங்க தப்பு பண்றத கண்டுபிடிப்பீங்க, அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ண முடிதான் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. முடிவே இல்லைன்னா ட்ரேடிங்கை விட்டுட்டு வேற பிசினஸ் பண்றது ரொம்ப நல்லது. சரிங்க. இப்ப அதே மாதிரி மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் தெரிஞ்சு அன்னைக்கு ட்ரேட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரெண்ட் அப்படிங்கறது எல்லா ட்ரேடராலையும் பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியுமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க? இப்போ எல்லா விஷயத்தையும் நம்மள எல்லாமே கண்டு, ஐ மீன் லைக் டிரைவிங் மாதிரிதான், நம்மளால எல்லா நேரமுமே வந்து கரெக்டா கணிக்க முடியாது. ஆப்போசிட்ல இருந்து வர்றவங்க ஆப்போசிட் போவாங்க, திடீர்னு அவங்க ட்ராக்கை தாண்டி ஆப்போசிட்ல வந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதே போலதான் நீங்க ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ட்ரெண்ட் தெரிஞ்சுதான் நீங்க ட்ரேட் போடணும். அதுல ரொம்ப முக்கியம், சில நேரத்துல மார்க்கெட் நம்ம கைய மீறி போகும், சில அந்த நேரத்துல தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும். சோ கண்டிப்பா ட்ரெண்ட் தெரிஞ்சு, ஐ மீன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நஷ்டத்தை கம்மி பண்ணும் அது, பிளஸ் எந்த நேரத்துல என்ட்ரி ஆகலாம் எந்த நேரத்துல எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு அது கத்துக் கொடுக்கும். அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணா ஆப்வியஸ்லி உங்களுக்கு சார்ட் தேவை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவை, அது இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடியது, அது இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது எப்படி யூஸ் பண்ணுங்க அது? சோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம டெய்லி, ஐ மீன் எப்படி சொல்றது, லோ லெவல் பீப்புளா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, ஹை கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, அந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுதான் பேருன்னு தெரியாமலே நம்ம வீட்டுல செஞ்சுட்டு தான் இருப்போம். நம்ம வாங்குற சம்பளத்துல நம்மளே அழகா ஒதுக்குவோம், இதுக்கு இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவு, தட் இஸ் கால்டு மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் தட் இஸ் கால்டு எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் என்ன, இந்த மார்க்கெட்ல எத்தனை கவுண்டர் இருக்கு, அந்த கவுண்டர்லாம் எந்த காப்பர் எங்க உற்பத்தி ஆகுது, எங்க மைன்ல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க, அதை யார் அதிகமா கன்சப்ஷன் பண்றான். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டையுமே நீங்க எடுக்கணும். இந்த ப்ராடக்ட்ல இப்ப இருக்கிற காலகட்டமும் சரி, நம்ம போட்டிருக்க பட்ஜெட்டும் சரி, இப்ப இருக்கிற வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஜோனும் சரி, எதை சப்போர்ட் பண்ணுது, அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட நம்ம சூஸ் பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு அது உள்ள, இதெல்லாம் இல்லாமலே பக்கத்துல இருக்கார் சொல்றாங்க, என்னுடைய புரோக்கர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வச்சிருக்க காசு எடுத்து போய் கோல்ட பை பண்றது, எடுத்துட்டு போயிட்டு குரூட் ஆயில பை பண்றது, செல் பண்றதுலாம் இருந்தீங்கன்னா 100% லாஸ்ட்ல தான் போய் நிப்பீங்க. அன்னைக்கு வேணா நல்லா இருக்கும், மறுநாள் நல்லாவே இருக்காது, எல்லா பணத்தையும் விட்டுட்டு தான் போவீங்க. சோ நீங்களா அனலைஸ் பண்ணி நீங்களா ட்ரேட் பண்ணாத வரைக்கும் உங்களோட லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்ணால் பார்க்கத்தான் முடியும். அதை புக் பண்ணுவீங்க, ஆனா அடுத்த நாள் லாஸ் தான் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா மார்க்கெட் இல்ல, அது நீங்க, உங்களுடைய அறியாமை தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியுமே உங்களை லாஸ்ட்ல கொண்டு போய் விடுது. இன்னும் சில பேர் இருக்காங்க உங்களுடைய அறியாமையை தான் பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து பணத்தை சம்பாதிக்க பார்ப்பாங்க. அதுக்கு புது புது வார்த்தைகள் தான், சிம்பிள். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது நான் 4 வார்த்தை நல்லா பேசினா நான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லவனா தெரிவேன். இதுவே நான் வேற மாதிரி பேசினா நான் உங்களுக்கு கெட்டவனா தேடுவேன். அந்த அனலைஸ் பண்ற கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லும் போது எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா பாக்கணும். பிளஸ் அவங்க சொன்னதை நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, அது ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் ட்ரேடிங் ஒரு நல்ல விஷயம். ட்ரேடிங்கா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சூதா பாத்தீங்கன்னா எல்லா பணத்தையும் விட்டுட்டு தான் போவீங்க. உங்களுக்கு தெரியும் புராண கதைகள் எல்லாமே, சூதுன்னு வந்துட்டா யாரையுமே விட்டு வைக்காது, எல்லாரையுமே காலி பண்ணிடும். சோ அதுக்கேத்த மாதிரி ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ தொடர்ந்து பேசலாம், நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கண்ணன், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சரி, உங்க கேள்வி தொடர்ந்து ஐயாவிடம் கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்றதா நான் கேட்டுதான் சார் இருக்கேன். நானும் நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய நாள் போட்டதுலயே திரும்ப திரும்ப போட்டு நான் வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பார்ட் டைமா தான் பண்றேன். ஆனா நிறைய போட்டுதான் லாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான், நீங்க ஜஸ்ட் பட்டியல் என்ன சொன்னீங்களோ அதேதான். ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கிற ஒரு நாள் லாஸ் ஆகுது. அதனால என்ன ஈக்குவல் பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணணும் திரும்ப திரும்ப பண்றேன், திரும்ப திரும்ப லாஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நான் எதாவது நம்ம கிளாஸ் போனேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்ன அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை அனலைஸ் பண்றது அப்படிங்கறத எப்படி கத்துக்கலாம்,
இதுக்கு இனிமேல் ப்ராஃபிட் எடுக்கலாம்னா இனிமேல் என்ன பண்ணலாங்கிறது எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லு. ஓகே, பட் நீங்க கேட்டதுக்கு சொல்யூஷன் வந்து செகண்ட்ஸ்ல சொல்லிட முடியாது, பிகாஸ் ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா நம்ம தாராளமா பேசலாம். என்னுடைய அலுவலகத்துக்கு கால் பண்ணுங்க, நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க, 0413 420010. அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய gcbroking.in போயிட்டு கஸ்டமர் கேர கால் பண்ணுங்க. ஈவினிங் நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, அப்பயும் இதே மாதிரி தான், ஜஸ்ட் குவிட் த பிசினஸ் அண்ட் உங்களுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நல்லா சிறப்பா பண்ணுங்க. அதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ். தேங்க்யூ. இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அதாவது மார்க்கெட்ல பணம் போட்டேன், எவ்வளவு தரம் தோல்வி வந்தாலுமே கண்டிப்பா வெற்றி அப்படிங்கறத பாக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுவாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே இதான் சொல்வீங்களா, முயற்சி பண்ணிட்டு முடியலன்னா போயிடுங்க? ஆமா, நீங்க எத்தனை வருஷம் வரைக்கும் தான் முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க? இங்க முயற்சி அப்படின்றது வந்து இப்போ உடல் உழைப்பு போறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. இங்க உங்களுடைய எக்கானமியா இங்க இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா லாஸ் ஆயிடும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல சம்பாதிப்பீங்க, எடுத்துட்டு வந்து போடுவீங்க, லாஸ் ஆகும், போடுவீங்க, சம்பாதிப்பீங்க, எடுத்துட்டு வருவீங்க, போடுவீங்க, இந்த மாதிரி எவ்வளவு தூரம் தான் போயிட்டே இருப்பீங்க. நீங்க மட்டும் தப்பா இல்ல, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் நீங்க நடுத்தர கொண்டுட்டு வரீங்கன்றதுதான் அர்த்தம் இந்த இடத்துல இருக்கு. சோ அதனால ஜஸ்ட் நாட் ஆஃப் மீன், நான் இந்த ட்ரேடிங்க மட்டும் சொல்ல, எல்லா பிசினஸையும் சேர்த்துதான் காமனா சொல்றேன். உங்களால முடியல அப்படின்ற ஒரு பட்சம் வருது அப்படின்னா ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்க, மூணு தடவை ட்ரை பண்ணுங்க, கேப் விட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னும் போது ஒரு அட்வைஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்பயும் முடியலன்னும் போது ஜஸ்ட் அதை விட்டுட்டு வி ஆர் அன்பிட், ஓபனா கை தூக்கிங்க, நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டானது மீன் கத்துக்க ட்ரை பண்ணுங்க, பட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணாதீங்க, நான் அதான் சொல்லுவேன் நானு. சோ ரொம்ப நாளா நம்ம ரொம்ப அதிகமாகவும் அது கூட போயிடவே முடியாது. ஒரு கட்டத்துல பின்னாடி திரும்பி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. அதுக்காக நீங்க கொடுத்த விலை என்னமோ ரொம்ப பெருசா இருக்கும், அதை சீக்கிரமா தெரிஞ்சுக்கீங்கன்னு தான் நான் சொல்ல வர்றது. சோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ட்ரேடிங்க்கு வாங்க, இல்லைன்னா கண்டிப்பா வர வராதிங்க, அதான் நல்லது. மீண்டும் ஒரு முறை உங்க பயிற்சி வகுப்பு கண்டிப்பா எங்களுடைய இதுக்காகவே சில விஷயங்களை நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே தான் நாங்க பயிற்சி வகுப்புகளை வச்சிருக்கோம். சோ வர வாரம் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்மளுடைய பாண்டிச்சேரியில தான் நடக்குது. சோ கிளாஸஸ் நீங்க புக் பண்ணனாலும் இப்ப புக் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் தூத்துக்குடியில சனிக்கிழமை மாலையிலையும் பிளஸ் ஞாயிற்றுக்கிழமை காலையில அடுத்த வாரம் மதுரையிலும் நடக்குது. இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நீங்க புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நன்றிங்க. இன்னைக்கு நம்முடைய வளாகம் நிகழ்ச்சியில இந்த பொருட்சந்தை அப்படிங்கறது வந்தா இதுல என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் மற்றும் கிரீன் இண்டியா கமாடிட்டிஸ் கொடுக்கக்கூடிய சேவைகள் பற்றியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க, தகவல்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.